ஹை யூர் வெல்கம் டு ஈசிஆர் ஒய்எம்ஆர் பிளாட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு சூப்பரான பிளாட் பார்க்க வந்திருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு 100 feet ரோடு, அது நெல்லிக்குப்பம் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 100 meter ஒரு அருமையான சைஸில் 2 plots அடுத்தடுத்து சேலுக்கு வந்திருக்கு. 1.5 ground property, அடுத்தடுத்து 2, மொத்தம் 1 ground property, 30x40 அப்படின்ற ஒரு சூப்பரான சைஸில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் 1 ground சேர்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 60x40 அப்படின்ற சைஸில் வரும். ஸோ ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தமான அருமையான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் செலக்ட் பண்ணி அது லீகல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம சைட்லேயே செக் பண்ணி ஓனர் டீட்டெயில்ஸோடு நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் யாரோ ஒரு மீடியேட்டர்கிட்டயோ இல்லை ஒரு 3rd person கிட்டேயோ நீங்கள் வந்து பிளாட் வாங்க போகிறதில்ல, கொடுக்கறது நம்ம பிளாட் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஓனரோட டைரக்ட் நம்பரையும் நம்ம சேனலில் போட்டுருவோம். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஓனரை காண்டாக்ட் பண்ணி நடுவில் மிடில் மேன் இல்லாமல் நீங்கள் பிளாட் வாங்க முடியும். இந்த பிளாட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயராம்பேடு அப்படின்ற லொக்கேஷனில் இருக்குது. உங்களுக்கு கூடுவாஞ்சேரியில் இப்போ காயராம்பேடு அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்க இடம். அந்த இடத்தையே இப்போ காயராம்பேடு ஜங்ஷன் தான் சொல்லுவாங்க, ஏன்னா அந்தளவுக்கு பரபரப்பாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 100 meterலேயே உங்களுக்கு 100 feet ரோட்டுக்கு பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள், இப்போ இந்த சைடு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ரோடு தெரியும். அந்தளவுக்கு வந்து நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்குது. இந்த ஏரியாவும் நல்ல ரெசிடென்ஷியலாக இந்த தெருவில் எல்லாமே வீடு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு இடம் தான் வந்து காலியாக இருக்குது. பிளாட் சைஸ் நான் உங்களுக்கு சொன்னேன், 30x40 அப்படின்ற சைஸு, 1.5 ground ப்ராப்பர்ட்டி. ஓனர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 1.5 ground விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு, இல்லை 1 ground விற்கிறதுக்கும் ரெடியாக இருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரோடு. இந்த ரோடோட விட்டு பார்த்தீங்கன்னா 20. ஒரு டைமில் 2 cars போகலாம். ஆல்ரெடி இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. ஸோ நல்லா டெவலப் ஆகிருக்கு. உங்களுக்கு நியர்பை எம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல் ஜஸ்ட் ஒரு 5 minutes டிஸ்டன்ஸ்லையும், எஸ்ஆர்எம் ஸ்கூல் ஒரு 10 minutes டிஸ்டன்ஸ்லையும், புதுசாக கட்டியிருக்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஒரு 15-20 minutesக்குள்ளே ரீச் பண்ணுற ஒரு டிஸ்டன்ஸ்லையும், கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட் ஒரு 10 minutesல ரீச் பண்ணுற டிஸ்டன்ஸ்லையும் எல்லாமே உங்களுக்கு நியர்பையில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைசிங் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ நீங்கள் பேங்க் லோனுமே போகலாம், உங்களுக்கு ஈஸியாக லோன் வந்து எலிஜிபிள் ஆகும். ஏன்னா 80% வரைக்கும் பேங்க் லோன் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எலிஜிபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட் 3500 ரூபாய் வருது. ஆன் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையில் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ப்ரைஸிங். ஏன்னா இது நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கினீங்கனாலுமே நல்ல ஃப்யூச்சரில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஏன்னா ஒரு 5 years உங்களுக்கு இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் டெவலப் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு நம்ம கோயம்பேடு அதெல்லாம் பார்க்கும்போது பஸ் ஸ்டாண்ட் வரத்துக்கும் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு 5 years அதுக்கான டெவலப் பண்ணிட்டும் பயங்கரமாக இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும். இப்போ தான் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு, பஸ் ஸ்டாண்டை பேஸ் பண்ணி அங்கே மெட்ரோ வரப்போகுது. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது பீச் ஸ்டேஷன்லேருந்து தாம்பரம் வந்துட்டு இருந்தால் எல்லா ட்ரெயினுமே இப்போ கூடுவாஞ்சேரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி 1/2 hour ஒரு ட்ரெயின், 45 minutesக்கு ஒரு ட்ரெயின் அப்படின்னு இருந்தது, இப்போ 10 minutesக்கு ஒரு ட்ரெயின் அப்படின்றது பீக் ஹவர்ஸ்லேயே கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பிளாட் வேணும்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே மாதிரி பட்ஜெட்டில் பிளாட் பார்த்துட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இல்லைனாலும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். இன்னொரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியோட நம்ம சேனலில் பார்க்கலாம்.